ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம மாவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிசைஞ்சு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மாவெல்லாம் பிசையாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் பண்ணியிருக்கிறோம். நார்மல் பரோட்டா, அதுக்கப்புறம் முட்டை பரோட்டா, இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லை டின்னராக கூட எடுத்துக்கலாம். ஈவன் லஞ்சுக்கு கூட இதை எடுத்துக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். பிளெயினாக ஒரு சால்னா வச்சு கூட இதை ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடலாம். இதை ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டீங்கன்னா அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க, அதாவது 100 ml அளவு தயிர். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்கறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அது வந்து நம்மளுடைய பரோட்டாக்கு நல்ல கலர் கொடுக்கும். கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தலையை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. விஸ்கு இல்லைன்னா நீங்கள் ஃபோக் வச்சு கூட அடிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலான ஸ்பூனில் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்ல முறை வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இனிப்பாக இருக்குமேன்னு யோசிக்காதீங்க. நார்மலாக கடைகளில் செய்கிற பரோட்டாலையுமே சர்க்கரை சேர்ப்பாங்க, அது எதுக்காகனா நல்ல ஒரு கலர் வரணுன்றதுக்காக தான். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 ml அளவு பால் இருக்கும். நான் வந்து மாட்டுப்பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். பால் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டு கூடவே இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக்கின நெய் கூட சேர்க்கலாம், அது இன்னுமே நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து பண்ணலாம். கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தாலும் 1 கப் சேர்த்துக்கோங்க, 200 கிராம் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு, கட்டிகள் வராமையும் இருக்கும். ஸ்பூன் வச்சு கலந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கும்போது கொஞ்சம் கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கோங்க. ஏன்னா ஸ்பூனில் வந்து அந்த கட்டிகள் கரையாது, ரொம்ப நேரம் ஆகும். இதில் நம்ம பேக்கிங் சோடாலாம் சேர்க்கவே இல்லை, அதனால் இது ரொம்ப ஆரோக்கியமானது கூட. இப்போ வந்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது, லேசாக வந்து தடவிக்கோங்க. நம்ம தோசைக்கெலாம் தடவுவோம்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறமா 1 கப்பில் அளந்து இது போல் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் எல்லா பரோட்டாவும் ஒரே அளவில் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்ககிட்ட குழிக்கரண்டி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் அளவெடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 குழிக்கரண்டி 1 பரோட்டாக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம தோசை மாதிரி வார்க்கக்கூடாது, லேசாக வந்து நீங்கள் கடாயை அசைச்சிங்கன்னா அதுவே தானாக ஒரு ஷேப் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மறுபடிக்கும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இது போல் இடையிடையில் அமுத்தி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நார்மலான பரோட்டாவில் கிடைக்கிற மாதிரி கலர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு முட்டை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஒரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா 1 முட்டையை இது போல் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை வந்து ஒரு கரண்டி வச்சு இது போல் பரத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதில் 1 பிஞ்சளவு உப்பும் 1 பிஞ்சளவு மிளகுத்தூளும் நல்லா தூவி விட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பிளெயினாக பண்ணுறேன். இப்போ இது நல்லா வந்து பரட்டினதுக்கப்புறமா ஒரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் மறுபடிக்கும் லோ ஃப்ளேம், இப்படி மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க.
நான் சொன்னது போல் இடை இடையில் அமுத்தி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டா மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. இப்போது கீழே வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். இதை நீங்கள் சால்னா வச்சு சாப்பிடலாம், இல்லை சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை பரோட்டா சூப்பராக தயாரிச்சு. இது பரோட்டாவை விடவே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு பேன்கேக் மாதிரியும் ஓரளவு பரோட்டா மாதிரியும் இருக்கும். இப்போ நம்மளோட முட்டை பரோட்டா தயாராகிருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹார்ட்லி ஒரு 10 நிமிஷம்தான் நம்மளுக்கு வந்திருக்கும். இது வேகிற டைமும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெந்துடும். ஸோ அவசரமான டைமில் ஏதாவது வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் முட்டை சேர்க்காமல் நார்மலான பரோட்டா ஒன்று ஊற்றி காமிக்கிறேன். அதே போல் தான் கல்லை வந்து சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா மாவை ஊற்றிட்டு இது போல் பரத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இது போல் அமுத்திட்டே இருங்க. நார்மலாக நம்ம பரோட்டா வீட்டில் செய்யும்போது இது போல் அமுத்திட்டே இருப்போம்ல, அதே போல் தான் இந்த மாதிரி பண்ணாதான் பார்க்குறதுக்கு நம்ம பிசைஞ்சு திரட்டி சுட்ட பரோட்டா மாதிரியே இருக்கும். அதுக்காக பண்ணுறோம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இதே போல் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு இது போல் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பரோட்டா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவுலேயும் பரோட்டா சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளங்கையில் மடிச்சிடலாம், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ சுவையாக இருக்கும்னு. ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். சாரதான் ஒரு சிஸ்டர் வந்து சுகரில் எறும்பு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சக்கரை போட்டு வச்சுருக்கிற டப்பாவில் வந்து 2-3 கிராம்பு ஒரு பட்டை இது மட்டும் போட்டு வச்சு நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுருங்க. அப்போ வந்து எறும்பு வரவே வராது. ஏன்னா அந்த கிராம்போட வாசனைலாம் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால் கண்டிப்பாக வராது. இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இது போல் டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸோடு சேர்த்து இந்த பரோட்டாவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புத்த ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய் பாய்.